நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத் நஷ்டப்ரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஓம ஜானதிம் ரஞ்சஸ்ய ஜானாஞ்சன ஷலாகையே சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குருந்த வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாகர ஜாத்தம் சகன ருகுநாதான்விதம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சைதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சகன லலிதா ஸ்ரீ விசாகான்விதம் ச. ஏ கிருஷ்ணா கருணா சிந்து தினபந்தோ ஜெகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சா கல்பதருப்பஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாசே சுவாமி நிதி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாச்சாத்திய தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாஷாதி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு மங்களகரமான நாள் ராதாஷ்டமி. இன்னைக்கு நாம முதல்ல ராதாராணிக்காக ஒரு பாடலை பாடிட்டு ராதாராணியினுடைய பெருமைகளை பற்றி பார்ப்போம். போன வருஷம் யாரும் பாடுற பக்தர்கள் எல்லாம் பாடினாங்க, இன்னைக்கு யாரும் தெரியல, அதனால நான் தான் பாடணும். ராதே ஜய ஜய மாதவதாயிதே, ராதே ஜய ஜய மாதவதாயிதே, கோகுல தாருணி மண்டல மஹிதே, கோகுல தாருணி மண்டல மஹிதே, ராதே ஜய ஜய மாதவ தைதே, தாமோதர ராதி வர்தன வேஷே, அரிநிஷ்புட விருந்தாவிபிநேஷே, தாமோதர ராதி வர்தன வேஷே, அரிநிஷ்புட விருந்தாவிபிநேஷே, ராதே ஜய ஜய மாதவதாயிதே, ராதே ஜய ஜய மாதவதாயிதே, வ்ருஷபானுதாதி நவசசிலேகே, லலித சகீ குண ரமித விசாகே, வ்ருஷபானுதாதி நவசசிலேகே, லலித சகீ குண ரமித விசாகே, ராதே ஜய ஜய மாதவதைதே, கருணாம் குருமை கருணாபாரிதே, சனக சனாதன வர்ணித சரிதே, கருணாம் குருமை கருணாபரிதே, சனக சனாதன வர்ணித சரிதே, ராதே ஜய ஜய மாதவ தைதே, ராதே ஜய ஜய மாதவ தைதே, கோகுல தாருணி மண்டல மஹிதே, கோகுல தாருணி மண்டல மஹிதே, ராதே ஜய ஜய மாதவ தைதே. ஸ்ரீமதி ராதாராணி கி ஜாய். ராதா ராணி கி ஜாய், மகாராணி கி ஜாய். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள், மங்களகரமான நாள்.
ஸ்ரீமதி ராதாராணி இந்த உலகத்துல நமக்கெல்லாம் கருணை தருவதற்கு அவதரித்த திருநாள். இப்ப ராதாராணி யாரு அப்படின்னு கேட்டோம்னா, கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி. கிருஷ்ணரும் ராதையும் பிரிக்க முடியாதவர்கள். ஆனால் கிருஷ்ணர் எப்பொழுதும் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக இருவரும் நிரந்தரமாக இருவராக இருக்கிறார்கள். ராதையும் கிருஷ்ணரும் ஒண்ணுதான், ஆனால் தெய்வீக ஆனந்தத்தை சுவைப்பதற்காக அவர்கள் இருவராக இருக்கிறார்கள். அதான் பிரபுபாதர் சொல்றார், அவர்கள் அந்த தெய்வீக ஆனந்தம், அவர்கள் அனுபவிக்கிற ஆனந்தம் இந்த உலகத்துல இருக்கிற ஆனந்தம் மாதிரி கிடையாது. அதனால பக்தர்கள் இதுல தெளிவா இருக்கணும். பிரபுபாதர் நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. பிரபுபாதர் என்ன சொன்னாரோ ராதாஷ்டமி அன்னைக்கு, அதத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு, சுகம் அனுபவிக்கிறதுக்கான ஆசை வந்து நிறைய இருக்கு. அந்த என்ஜாயிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். கிருஷ்ணர் கிட்ட இருந்தா அது வந்தது. ஆனா கிருஷ்ணர் இல்லாமல் நாம் தனித்து சுகித்திருப்போம் அப்படின்றது வந்து தவறு. அதனால அது என்ன பண்ணுது, அது நிழல் ஆகி விடுகிறது. அங்க இருக்கிற நிஜம் இங்க நிழல் ஆகி விடுகிறது. கிருஷ்ணரை விடுத்து நான் தனித்து சுகித்திருப்பேன் அப்படின்னு எப்ப ஜீவன் நினைக்குதோ அப்ப அந்த ஜீவன் உண்மையான சுகத்தை அனுபவிக்க முடியாது. கிருஷ்ணர் அனுபவிக்கிற அந்த சுகம் அது தெய்வீகமானது, ஆனந்தமானது. ஆனா ஜீவன்கள் என்ன பண்றோம், இந்த பௌதிகத்தை சுகிப்பதற்கு ஆரம்பிச்சிடுறோம். இப்ப இது வேற அது வேற. இப்ப பொதுவா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காதல் அப்படின்னா ராதா கிருஷ்ணரை கொண்டு வந்துருவாங்க. ராதா கிருஷ்ணரனுடைய அன்பை பேசுவதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது. பிரபுபாதர் சொல்றார், அதை புரிந்து கொள்வது யாரால முடியும், ராதா கிருஷ்ணருடைய அன்பை புரிந்து கொள்ள யாரால் முடியும்னா முக்தி பெற்ற ஆத்மாக்களாலதான் முடியும். கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து ராதா கிருஷ்ணருடைய அன்பை பற்றி பேசவோ அன்பை பற்றி புரிந்து கொள்ளவோ முயற்சியை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நமக்கு குரு பரம்பரையில் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே செய்வோம், அவ்வளவுதான். ஏன்னா எடுத்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 10வது காண்டத்துக்கு போயிட்டு ராசலீலை எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய இடத்துல அது நடக்குது. சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணரை பௌதிகமாகத்தான் காட்டுவார்கள். அந்த காதலன் காதலி ராதா கிருஷ்ணர் மாதிரியும், காதலனை கிருஷ்ணர் மாதிரியும், காதலிய ராதா மாதிரியும், அந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய எழுதி அதுதான் வந்து பாடுறாங்க. அது மிக 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 தவறு. நம்ம ஆச்சாரியர்கள் நம்ம குரு பரம்பரையில் சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்போம். ஏன்னா ராதாராணி தெய்வீகமானவள். நாம வந்து அத அவங்களுடைய தெய்வீக அன்பை பார்க்கும்போது அது நம்ம இந்த பௌதிக கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அது திரிவடைந்து விடுகிறது. அதனால அந்த அபராதத்தை நாம் விழக்கூடாது. அதனால பிரபுபாதர் நம்மளுக்கு ராதாராணியை பற்றி என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நம்ம கேட்போம், அதை பத்தி பேசுவோம். அதுதான் பிரபுபாதர் சொன்னதுதான் நான் இன்னைக்கு கேட்டு அதையே சொல்றேன். ஒரு ராதாராணி யாருன்னு பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான பக்தை. அந்த எல்லா பிரபஞ்சத்திலயும் எல்லாத்துலயும் யார் மிக சிறந்த பக்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதாராணி தான். ராதை அப்படின்னா கிருஷ்ணர், கிருஷ்ணர்னா ராதை, ரெண்டு பேருமே பிரிக்க முடியாது. எங்கெல்லாம் ராதை இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கிருஷ்ணர் இருப்பார், எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ராதை இருப்பார். கிருஷ்ணர் சக்திமான், ராதை சக்தி. அந்த சக்தியை கொண்டு சக்திமான் கிருஷ்ணர். ராதையினுடைய அவதாரம் இந்த சாதாரண மனிதர்கள் மாதிரி இல்லை. அவளுடைய அவதாரம் சாதாரண இந்த கர்ப்பத்தில் பிறக்கக்கூடிய சாதாரண ஜீவராசிகள் மாதிரி இல்லை. அவ அவதரித்தாள். அவள் தேவி எல்லா லக்ஷ்மிகளுக்கும், உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகளுக்கும் ஆதாரம், மூலம். அவள் மூலம்.
அப்ப இன்னைக்கு நம்ம பிரபுபாதர் சொல்றாரு, நம்ம வந்து விதி மார்க்கம் ராக மார்க்கம்னு ரெண்டு இருக்கு. நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, நம்ம இருக்கிற சம்பிரதாயத்துல நம்முடைய இலக்கு ராதா கிருஷ்ணருடைய அன்பை பெறுவதுதான். கோலோக பிருந்தாவனம் போவதுதான் நம்முடைய இலக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. நம்ம இந்த அந்த சம்பிரதாயத்துல இணைந்ததுனால நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு ராதா கிருஷ்ணருடைய பிரேமையை அடைவதுதான். ஆனால் அது வந்து இலக்கு. இப்ப நாம எப்படி நம்முடைய பக்தி பயிற்சி எப்படி செய்யணும்னா, விதி மார்க்கத்துலதான் செய்யணும். கட்டுப்பாட்டு விதிகளுடன் கூடிய சாதனை பக்தி தான் நமக்கு இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இலக்கு அது. அது நம்முடைய பக்தியினுடைய முற்றிய நிலை, முதிர்ந்த நிலையில் நாம் அடைய போவது ராதா கிருஷ்ணருடைய அன்பு. ஆனா இப்ப நம்ம வந்து பயபக்தியோடு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். கட்டுப்பாட்டு விதிகளோடு கூடிய பயபக்தியோடு கூடிய அன்பு பக்தி தொண்டை செய்ய வேண்டும். அதனால நம்ம ராதா கிருஷ்ணருடைய கிருஷ்ணரை நம்முடைய ஆலயங்களில் லக்ஷ்மி நாராயணரை போல வணங்குகிறோம். அததான் பிரபுபாதர் சொல்ற, விதி மார்க்கத்தின் மூலமாக போய் நம்ம ராக மார்க்கத்துக்கு போகணும். நமக்கு எப்ப தகுதி வருகிறதோ, நாம் எப்போது முக்தி பெற்ற ஆத்மாக்களாக மாறுகின்றோமோ, அப்போதுதான் அந்த ராதா கிருஷ்ணருடைய லீலைகள்ல புரிந்து கொள்வதற்கோ அந்த லீலைகளில் புகுவதற்கோ நமக்கு தகுதி கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து பணிவுடன் பயபக்தியுடன் லக்ஷ்மி நாராயணரை வணங்குவதை போல ராதா கிருஷ்ணரை வணங்குறோம். அதனால இப்ப இன்னைக்கு ராதாராணியினுடைய பெருமைகளை பேசுறோம். பொதுவா நம்ம ராதே ராதே ஜெயராதே அதெல்லாம் சொல்றது கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துல ஹரே கிருஷ்ணா தான். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல ஹரே கிருஷ்ணான்னு சொல்றது ராதே கிருஷ்ணா தான். ஹரே அப்படின்றது ஹரா என்ற ராதையை தான் குறிக்கிறது. அதனால நம்ம சம்பிரதாயத்துல ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லி கொடுத்தாங்க. ராதா கிருஷ்ணரை இணைந்து தான் வணங்குகிறோம். தனியாக ராதாராணியையோ தனியாக கிருஷ்ணரையோ நம்ம எப்போதும் வணங்குவதில்லை. ராதா கிருஷ்ணர் வழிபாடுதான் நமக்கு மிக பிரதானமானது, முக்கியமானது. அதை நாம் பயபக்தியோடு செய்கிறோம். ராதை பற்றி இப்ப விவரமாக பார்ப்போம். ராதாராணியை வந்து ஆராதனை செய்பவள், மிக உயர்ந்த பக்தை, தியாகத்தினுடைய வடிவம் ராதாராணி. இது ஒரு பக்கம். நாம் தவறுகள் செய்தோம்னா அபராதா ஆயிடுவோம். ஆ ராதா, அபராதா, ராதை இல்லை அங்க. தவறுகள் அபராதங்கள் நம்ம செய்யும் போது அங்க ராதாராணி இருக்க மாட்டா. நம்ம முழு உண்மையாக உண்மையாக ஆழமான பக்தி நம்ம செய்யும் போது ஆராதனையாக ராதாராணி நமக்கு இருக்கிறார். நம்ம ஆராதனை செய்கிறோம், அங்க ராதாராணி இருப்பார். நம்ம எப்போ அபராதங்கள் செய்கிறோமோ அங்க ராதாராணி இருக்க மாட்டா. அபராதா அது அபராதம் எழுது. ராதையினுடைய பெயர் பாகவதத்துல இல்லவே இல்லை, எங்க பாத்தீங்கன்னாலும் இருக்காது. ஏன் பாகவதத்துல இருக்காது அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி இத பத்தி ராதையினுடைய பெயரை அவர் எடுக்கும் போதே அவருக்கு வந்து பக்தி பரவச நிலை அதிகமாகி அவரால் வந்து பேச முடியாம போயிடும். அதற்காக அவர் வந்து ராதையினுடைய பெயரை எடுக்கல. எங்கேயோ ஒரு இடத்துல கோபி அப்படிதான் சொல்லுவாரே தவிர ராதாராணி நேரடியா அவர் சொல்ல மாட்டார். இதற்கு முக்கியமான காரணம் இதுதான். ஒன்னு, அவர் தனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சின்றது. இன்னொன்னு, அவர் ராதாராணியினுடைய பெயரை அவர் சொன்னார்னாலே அவரால் அடுத்து பேச முடியாது. இங்க பாகவதம் சொல்லி ஆகணும் 7 நாளுக்குள்ள பரீட்சத் மகாராஜருக்கு. அதனால அவர் ராதாராணியினுடைய பெயரை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் சொல்றார். இங்க ராதாராணி எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாங்க கொஞ்சம் லீலைகளை பார்க்கலாம். இப்ப முதல்ல இமயமலைக்கு மகளாக பார்வதி தேவி அவதரித்தாள். அதனாலதான் அவங்கள பார்வதி, பர்வதத்தினுடைய மகள் பார்வதினு பேர் வந்தது. இப்ப இமயமலை பார்வதி தேவியை தன்னுடைய மகளாக பெற்று அவள் வளர்ந்தவுடன் சிவபெருமானுக்கு மனமுடித்து கொடுக்கிறார்கள். அந்த விழாவில இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து தேவர்களும் அனைத்து முக்கியஸ்தர்களும் வந்திருக்கிறாங்க. அதுல
மலைகளும் கலந்து கொண்டன. மலைகளும் வந்து நபர்கள் தான். அப்ப அதுல விந்திய மலையும் கலந்து கொண்டார். அவருக்கு மனசுல ஒரு ஏக்கம், இந்த பொறாமைன்னு சொல்ல முடியாது. பொறாமை எல்லாம் மனிதர்களுக்கு, அவங்க எல்லாம் உயர்ந்த மனிதர்கள். எப்படி இமயமலைக்கு சிவபெருமானே மருமகனா வந்தாரோ, அது மாதிரி எனக்கும் பகவானே மருமகனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவம் இருக்கிறார். எவ்வளவு வருஷம், 1000 வருஷம் பிரம்மதேவனை நோக்கி பகவானே எனக்கு மருமகனா வரணும் அப்படின்னு தவம் இருக்கிறார். அப்ப பிரம்மாவும் அவருடைய தவத்தினால நல்ல விஷயத்துக்காக தானே தவம் பண்றார். நல்ல சந்தோஷம். பொதுவா அசுரர்கள்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு சாகாவரம் வேண்டும், இதை நான் எடுக்கணும், அதை நான் எடுக்கணும், யார் தலைமையில நான் கை வைக்கணும்னோ, அவங்க எல்லாம் செத்து போகணும் அப்படித்தானே வேண்டாங்க. ஆனா விந்திய மலை மிக உயர்ந்த குறிக்கோளோட ஆசைப்பட்டார், அது தவறில்லையே. அதனால பிரம்மாவும் சந்தோஷமா அந்த வரத்தை கொடுத்துட்டார். பிரம்மா வந்து இரண்யகசிபுக்கெல்லாம் வரத்தை கொடுக்கும்போது அவருக்கு சந்தோஷமே இல்லை, திருப்தியே இல்லை. இந்த அசுரன் என்ன பண்ண போறானோ, இந்த உலகத்துக்கு என்னென்ன துன்பங்களை தரப்போகிறானோன்ற பயம் இருந்தது. ஆனா இங்க பிரம்மாவுக்கு ரொம்ப ஆசையா வந்துச்சு விந்திய மலை. அதனால வரக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பவர் பிரம்மா. கிருஷ்ணரே உங்களுக்கு மருமகனாக வருவார், நீங்க கவலைப்படாதீங்க. ராதாராணி தாயாரே உங்களுக்கு மகளாக பிறப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தையும் கொடுத்துட்டார். இப்ப விந்திய மலைக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்தாங்க, அவதரித்தார்கள். பிறக்கல, அவதரித்தார்கள். ஒன்று ராதாராணி, ஒன்று சந்திராவலி. இப்ப 2 பேர் வந்துட்டாங்க. ஆனா கம்சனுடைய ராஜ்யத்துல எந்த சின்ன குழந்தைகளையும் விட்டு வைக்கல பூத்தனா, எல்லா சிறு குழந்தைகள் எல்லாம் கொன்னுட்டா. அதன்படி இங்க விந்திய மலைக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தவன அந்த 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு ஓடுறார், பறக்கிறார். ஆனால் முனிவர்கள் அவர்களுடைய தவ வலிமையினால பூத்தனாவை வந்து வலுவிழக்க செய்து விட்டார்கள். அவளை பறக்க விடல, அவளால அந்த குழந்தைகளை தூக்கவும் முடியல, அப்படியே விட்டுடுறா அந்த குழந்தைகள். வலுவிழக்க செய்தவுடன் அந்த குழந்தைகள் கீழே விழுந்து விடுகின்றன. அதுல ஒரு குழந்தை யமுனை நதியில, அதுதான் ராதாராணி, எது யமுனை நதிக்கரை நதியில ஒரு தாமரை மலர்ல விழுந்துடுறார். அது வந்து விருஷபானு, அந்த நாட்டினுடைய ராஜா வந்து விருஷபானு, கீர்த்தி தானே அவங்களுடைய மனைவி. இவங்க எல்லாம் கோகுலத்துல இருக்கிறாங்க, அதுலயே சிறு சிறு ராஜ்யங்கள். அதுல விருஷபானுவும் கீர்த்திதா அவங்களுக்கு ராதாராணி போறாங்க. சந்திரபானு விருஷபானுனுடைய தம்பி, அவர்கிட்ட வந்து சந்திராவளின்னு போறாங்க, ஒரு கோபி. அவள் சந்திராவளின்றது ஒரு கோபி. ஒரு நாள் விருஷபானு நிலத்தை உழுவதற்காக போறார். அங்க யமுனை நதிக்கரையில தாமரை பூல வந்து ராதாராணி கண்மூடி இருக்கிறாள், தங்க நிறத்துல இருக்கிறாள். அதனாலதான் அவளை வந்து கௌராங்கின்னு சொல்றோம், தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. ராதைக்காக நிறைய பாடல்கள் இருந்தாலும் என்ன போல பக்தர்கள் இந்த ஒரு பாட்டை தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஒரு ஸ்லோகத்தை தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பொன்னிற மேனி உடையவரும் விருஷபானு மகாராஜரின் புதல்வியுமான ராதாராணியே, விருந்தாவனத்தின் ஈஸ்வரியே, விருந்தாவனத்துக்கு ஈஸ்வரி வந்து ராதாராணி, உம்மை நாம் வணங்குகின்றேன். அந்த பாடலை கொண்டுதான் நம்ம ராதாராணிய தினமுமே வழிபடுகிறோம். தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. அந்த விருஷபானுக்கு பெண் குழந்தைகள் இல்லை, அதனால ரொம்ப ஆசையா ராதாராணிய தூக்குறாங்க. இது தெய்வீக குழந்தை மாதிரி தெரியுது, இவ்வளவு தங்க நிறத்துல ஜொலிக்குது. ஆனால் கண்கள் திறக்கவில்லை, கண்கள் திறக்கவில்லை. அதனால வீட்டுக்கு கொண்டு போறாங்க, தன்னுடைய மனைவியை கீர்த்திதா கிட்ட கொடுக்குறாங்க. இவ்வளவு அழகான குழந்தை, தெய்வீக குழந்தை நமக்கு கிடைச்சிருக்கு, ஆனா கண் திறக்கவில்லை அப்படின்னு. அதனால மிக கவலையா இருக்கிறாங்க. அந்த இடத்துல நாரத முனிவர் வந்து விருஷபானுக்கு சொல்றார், நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னு ஒரு விழா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றார். அந்த விழா எடுப்பதற்கு அனைவரையும் அழைக்கிறார்கள். அப்ப கோகுலத்துல வந்து கிருஷ்ணரும் பிறந்திருக்கிறார், நந்த மகாராஜரும் யசோதையும் அங்கு அழைக்கப்படுகிறார்கள். ஏன்னா நண்பர்கள் இவங்க எல்லாம் அழைக்கப்படுகிறார்கள், அதனால வர்றார். கிருஷ்ணரும் வர்றார்.
நான் ராதை எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னா, நாம பாடுவோமே ஆழ்வார்கள் பாட்டுலாம், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றை காணாவே அப்படின்னு. அவர் ஏற்கனவே ஏதோ வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன்னு பாடுறாரு இல்லையா. ஆழ்வார் அந்த பாசுரம் பாடிட்டு வேற எதையும் அவர் பார்க்கவே இல்லை. ஆனா ராதாராணி நான் முதல்ல கண்ணை திறந்தேன்னா பாக்குறது கிருஷ்ணராத்தா இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அதனால அவள் கண்ணை மூடி, உலகத்துல நான் ஒன்னத்தை பாக்குறேன்னா அது கிருஷ்ணர் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு நமக்கு எல்லாம் காட்டுறான். நம்ம எல்லாம் கண்டதை பாக்குறோம் இல்லையா, கண்டதை கேட்கறோம், கண்டதை பாக்குறோம், கண்டதை பேசுறோம். ஆனா நமக்கு தாயார் சொல்லித்தரா, பாக்குறியா கிருஷ்ணரை மட்டுப்பார், எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை பார் அப்படின்னு சொல்லித்தரா. அதுக்குதான் இந்த லீலைகள்லாம் நடக்கும். அவ கண்ணை மூடி திறக்கவே இல்லை, கிருஷ்ணர் வந்தாதான் கண்ணை திறப்பேன்னு இருக்கிறா உறுதியா. அதே போல விழா எடுக்கிறார் ரிஷபானு, அந்த விழாவிற்கு வருகிறார்கள் யசோதமாவும் நந்த மகாராஜரும் குழந்தையும் கிருஷ்ணரும். கிருஷ்ணர் ஓடி வந்து தொட்டில்ல நிற்கிறார், பார்க்கிறார். ராதாராணி கண்களை திறக்கிறார், கிருஷ்ணர் வந்துட்டார்னு தெரியுமே. அவர்கள் நிரந்தர ஜோடி, நம்மள மாதிரி டெம்பரவரி ஜோடி இல்லை. இந்த உலகத்துல பௌதிக உலகத்துல எல்லாம் நம்ம எல்லாம் டெம்பரவரியா இருக்கிறோமே, அந்த மாதிரி இல்லை. அவங்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால கிருஷ்ணர் வந்த உடனே ராதை வந்து கிருஷ்ணரை பார்க்கிறாள். அதுதான் அவளுடைய பார்வை. அவளுடைய கண்கள்ல கிருஷ்ணரை தவிர வேற எதையும் அவள் பார்ப்பதில்லை. நான் நிறைய ராதா கிருஷ்ணர் லீலைகளை சொல்லல, ஏன்னா பிரபாதர் சொன்ன மாதிரி நமக்கு எனக்கு பேசவும் தகுதி இல்லை. இதற்காக ராதாராணியை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் அவ திரு பக்தி புருஷோத்தம் சுவாமி மகாராஜ். சென்ற வருடம் நிறைய லீலைகளை சொன்ன, இந்த வருடம் நம்ம எப்படி இருக்கணும்னா, எப்படி இந்த வகுப்பு இருக்கணும்னு நினைச்சேன்னா, ராதாராணியினுடைய பெருமைகள், ராதாராணியினுடைய 25 குணங்கள், ராதாராணி ஏன் மிகப்பெரிய பக்தை அப்படின்றதுக்கான லீலைகளை விட்டுட்டு அவர்களுடைய குணங்களை பற்றி பேசுவோம்னு முடிவு பண்ண. அதுல ராதாராணியை பற்றி சைத்தன்ய சரிதாமிரத்துல ஒரு ஸ்லோகம் வருது. பிரேமே ரேபர மசார மகாபாவ ஜானி குசமகா பாவ ரூபா ராதா தாக்குராணி ஆனந்த குண ஸ்ரீ ராதிகார பஞ்சீகா பிரதான ஏகுநேர வாசி ஹயா கிருஷ்ண பகவான். இந்த உலகத்துல மிகப்பெரிய பக்தை யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி தான். அவங்க வந்து ராதா தாக்குராணி. அவங்களுக்கு நிறைய குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள்ல முக்கியமான 25 குணங்களை இன்னைக்கு பார்ப்போம். அவங்கதான் கோபிகள்ல பிரதானமானவள். கிருஷ்ணரை மிகவும் கவரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி தான். இந்த 25 குணங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தலாம். அது பேசவே, அது கண்டிப்பாக ஒவ்வொரு வகுப்புலயும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ராதையினுடைய அன்பை பார்த்த கிருஷ்ணர் சொல்றார் விருந்தாவன லீலையில, நீ இவ்வளவு தூய்மையா அன்பு நேசிக்கிறியே, இந்த அன்பு எப்படிப்பட்டது, இந்த பிரேமை எப்படிப்பட்டது. இதுல பாருங்க, அன்பை கொடுப்பவர் அன்பை வாங்குபவர்னு ரெண்டு நபர் இல்லையா. அன்பு பரிமாற்றத்துல ரெண்டு பேர் வேணும் கண்டிப்பா. அதுல அன்பை கொடுப்பவர் அதிக சுகப்படுகிறார்களா, அன்பை வாங்குபவர் அதிக சுகப்படுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதால், அன்பை கொடுப்பவர்கள் பக்தியில பக்தி செய்பவர்கள் தான் அதிக ஆனந்தம் அடைறாங்களா. கிருஷ்ணரா பக்தரான் போது பக்தருக்குத்தான் அதிக ஆனந்தமா. அப்ப ஸ்ரீமதி ராதாராணி தான் பக்தை, பகவான் வந்து கிருஷ்ணர். யார் அதிக சுகம் அடைகிறார்கள்னு பாத்தீங்கன்னா ராதாராணி தான் அதிக சுகம் அடைகிறார்கள். ஏன்னா அவங்க தியாகம், அவங்க பக்தி. அதனால கிருஷ்ணர் சொல்லிட்டார், நீ எவ்வளவு பக்தி கொடுப்பதுல எவ்வளவு ஆனந்தம் அடைற, அந்த ஆனந்தத்தை நானும் சுவைக்க விரும்புகிறேன், இதற்காகவே நான் ஒரு அவதாரம் எடுக்க போறேன். அந்த அவதாரத்துல உடல் கிருஷ்ணருடைய உடல், ஆனா பாவம் மனநிலை ராதாராணியினுடைய மனநிலை. உடல் கிருஷ்ணருடைய உடல், மனநிலை
பாவம் வந்து ராதாராணியினுடைய பாவம். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு தங்க நிறத்துல இருக்கிறார், தங்க நிறத்துல இருக்கிறார், ஜொலிக்கிறார். உடல் அவருடைய பாவம் வந்து முழுக்க முழுக்க ராதாராணியினுடைய பாவம். அதனால கௌரங்கராக அவதரித்தார். பக்தி எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பகவானே வந்து காமிச்சாதான் நமக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. பக்தன் எப்படி இருக்க வேண்டும், பக்தி எப்படி செய்ய வேண்டும்னு பக்த ரூப சுரூபகம், பக்தனாக வந்தார், பக்தனாக அவதரித்தார். இந்த மாயாப்பூர்ன்ற இந்த திவ்ய தேசத்தை தாமத்தை யார் உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி தான். பகவானுக்கு எப்போதும் சேவை செய்யக்கூடியவள். அதனால வந்து முதல்ல போயிட்டு இந்த ராதாராணி இந்த மாயாப்பூர் தாமை உருவாக்குகிறாள். இந்த ராதையினுடைய அன்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பதற்காகவே பகவான் அவதாரம் எடுத்து பக்த ரூபத்துல வந்தார். இதுதான் முக்கியமான காரணம், சைத்தன்ய மகாபிரபு அவதரிப்பதற்கான முக்கியமான அந்தரங்க காரணம் இது. வெளிப்புறமான காரணம் நம்மள எல்லாம் பக்திக்கு கொண்டு வருவதற்கு, உள்புறமான அந்தரங்கமான காரணம் அவரே சுகம் அனுபவிப்பு. இந்த பக்தருடைய மனநிலை எப்படி இருக்கும் அதை சிந்தித்து பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, இந்த பக்தர்கள்லாம் பகவானுடைய திருவடிகளை வணங்குகிறார்கள். பகவானுடைய திருவடிகளை வணங்கும் போது பகவானுக்கே ஒரு ஆச்சரியம், என்னுடைய திருவடிகளை இவர்கள் வணங்குகிறார்களே, என்னுடைய திருவடியில ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது, அந்த அதிசயம் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும்னா அதை நானே சுவைத்து பார்க்கணும்ட்டு தான் அந்த ஆளிலை கிருஷ்ணர்ல பாத்தீங்கன்னா அந்த அவருடைய திருவடியை எடுத்து அவர் வாயில வச்சிருப்பார். அது போல ஒரு பக்தருடைய மனநிலை எப்படி இருக்கும், பக்தி சுவை எப்படி இருக்கும்ன்றதுக்காக அவர் பக்தனா வந்தார். நிறைய பேருக்கு அவர் கடவுள்னு தெரியாது, பக்தியிலையும் பகவான் தான் உயர்ந்து இருக்க முடியும் இல்லையா, சாதாரண ஜீவராசிகள் உயர்ந்திருக்க முடியாது. அதனால அவரே பக்தனாக வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அது கூட அவர் வந்து பகவான் வந்து ராதாராணியினுடைய பக்தி மனநிலையில வந்தார். அதனாலதான் நம்முடைய சம்பிரதாயத்துல ராதா கிருஷ்ண பிரேமையை அடைவதுதான் நம்முடைய குறிக்கோள். இப்ப நம்ம வந்து ராதையின் 25 குணங்களை பார்ப்போம். முதல் குணம், இதெல்லாம் ஆச்சாரியர்கள் கொடுத்தது நமக்கு, அதை அப்படியே நம்ம பார்ப்போம். அவளுக்கு எவ்வளவு குணங்கள், அனன்ய குணங்கள் ராதாராணிக்கு. அவள் ஒரு நாள் சமைச்சத மறுநாள் சமைக்க மாட்டாளாம், அந்த அளவுக்கு சமையலில் கை தேர்ந்தவள் ராதாராணி. கிருஷ்ணருக்கு வகை வகையாக எப்போதும் யசோதைக்கு போய் வந்து துணையாக இருந்து சமைச்சு கொடுப்பார். மிக அருமையாக சமைக்கக்கூடியவள் ராதாராணி. இந்த உலகத்துல துர்வாச முனிவரை இரண்டு நபர்கள் தான் திருப்தி செஞ்சாங்களாம், ஒருத்தர் குந்தி மாராணி, இன்னொருத்தர் ஸ்ரீமதி ராதாராணி. வேற யாருமே அவர்கிட்ட இருந்து வரம் பெறவில்லை. மற்றவங்க எல்லாம் வந்து சாபம் தான் பெற்றார்கள். அந்த துர்வாசர்கிட்ட இருந்து வரம் பெற்றவர்கள் ரெண்டே பேர், ஒருத்தர் குந்தி மாராணி, இன்னொருத்தர் ராதாராணி. சோ அவ்வளவு அனன்ய குணங்களை கொண்டவள். அவளுடைய முதல் குணம் மதுரா. மதுரான்னா இனிமைன்னு அர்த்தம், மிகவும் இனிமை நிறைந்தவள் ராதாராணி. என்ன இனிமை நிறைந்தவள் நாம பாக்குறோம்ல, அதரம் மதுரம் பதனம் மதுரம்னு பாடுறோம்ல, மதுராஷ்டகத்துல கிருஷ்ணருடைய ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு பகவானுடைய ஒவ்வொரு திருமேனியினுடைய பாகங்களும் மதுரமானது இனிமையானதுன்னு பாடுறோம்ல. ராதாராணியே இனிமை, இனிமை 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 நிறைந்தவள். ரெண்டாவது அவ நவயா, நவம் அப்படின்னால புதுமையானது, நவயவ்வனம் ச அப்படின்னு சொல்றோம்ல. நவயா அப்படின்னா புத்துணர்வோடு இளமையாக இருக்கக்கூடியவள். ராதாராணிக்கெல்லாம் முதுமையெல்லாம் வராது, நம்மள மாதிரி பிறப்பு இறப்பு நோய் முதுமையெல்லாம் கிடையாது, எப்போதும் இளமையா 16 வயசு அவங்க தாண்டதே கிடையாது. நவயா அப்படின்றது புத்துணர்வோடு இளமையாக இருப்பவள். சால அபங்க, கண்கள் ஓய்வற்று கிருஷ்ணரை நாடிக்கொண்டிருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்ல, கிருஷ்ணரைத்தான் அவள் பார்ப்பாள் அப்படின்னு. சால அபங்க அப்படின்னா கண்கள் ஓய்வற்று கிருஷ்ணரை நாடிக்கொண்டிருக்கும்.
மூன்றாவது குணம். நான்காவது குணம் உஜ்வல ஸ்மிதா, பிரகாசமான சிரிப்பை உதிர்ப்பவள், அவள் எப்போது சிரித்து கொண்டிருப்பவள், உஜ்வல ஸ்மிதா. ஐந்தாவது சாது சௌபாகிய ரேக ஆத்யா, உடலில் அழகும் மங்களமும் நிறைந்த ரேகைகள் கொண்டவள். இப்ப பகவானுடைய அவதாரம்ட்டு நிறைய போலிகள்லாம் சொல்லிட்டு திரியறாங்க பாருங்க, நிறைய பேர் திரியறாங்கல்ல, நாங்கெல்லாம் பகவான், நான் தான் கல்கி பகவான், நான் தான் கிருஷ்ண பகவான், நான் தான் இந்த அம்மா, நான் தான் அந்த அம்மா, அப்படிலாம் சொல்லி நாங்கெல்லாம் அவதாரங்கள்னு சொல்லி கொண்டு திரிகிறார்கள் பாருங்க. அவங்க எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அப்படி அவங்க சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ரேகைகள்லாம் அவங்க உடல்ல இருக்கணும், உடலில் அழகும் மங்களமும் நிறைந்த ரேகைகள், கையில ஆட்டும் கால ஆட்டும் திருவடியில இருக்கணும். ஏன்னா ராதாராணியினுடைய திருவடிகள்ல நீங்க இது தியானம் செய்தோமாகில் அவர்களுடைய திருவடியில தங்கு சக்கரம் இந்த மாதிரி கொடிகள் மரங்கள் அதெல்லாம் இருக்கும். சாதாரண மனுஷன் காலில எல்லாம் ஒன்றும் இருக்காது, அதை வைத்து அவர்கள் அவதாரமா இல்லையான்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால இவளுடைய உடல் இல்ல அழகமும் மங்களமும் நிறைந்த ரேகைகள்லாம் இருக்குமா, திருவடியும் இருக்கும், ராதாராணி திருவடியில ரேகை இருக்கும், அந்த திருவடியை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். அடுத்த ஆறாவது குணம் கந்த அன்மடித்த மாதவர், தன் உடலில் உள்ள நறுமணத்தால் கிருஷ்ணரை கவருபவள். இந்த உடல்ல நறுமணம்ன்றது வந்து சாதாரண ஜீவராசிகளுக்கு எல்லாம் வராது, துர்நாற்றம் தான் வரும். நம்ம சென்ட்டு பூ வாசனை வாசனை மிகுந்த பூக்கள் அதெல்லாம் தடவுனாதான் நமக்கு வாசனை வரும். இந்த சோப்பு அதெல்லாம் தடவுனாதான் ஏதோ மறு வரும் வாசனை வரும். ஆனா தாயாருடைய திருமதி ராதாராணியினுடைய திருமேனியில் இயற்கையாகவே இயல்பாகவே நறுமணம் கொண்டவள். அடுத்தது ஏழாவது குணம் சங்கீத பிரசார அபிக்யா, சிறந்த பாடகி. இதெல்லாம் எத்தனையோ பாடகிகள்லாம் கர்வம் கொள்கிறார்கள்ல, அவங்க எல்லாம் ராதாராணி முன்னாடி ஒரு தூசு, தூசு கூட சொல்ல முடியாது, கம்பாரிசனே கிடையாது, ஒப்புமையே பேச முடியாது. நிறைய பாடகிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல உலகத்துல, அவங்க எல்லாம் தங்களையே மிக கர்வமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படித்தான் ஆவறாங்க, அவர்களுக்கு பேரும் புகழும் வந்த உடனே அவர்கள்லாம் மிக கர்வீகளாக மாறி விடுகிறார்கள். அடுத்த பிறவில தவளையா பறந்துடுவோம், இல்ல அடுத்த பிரிவுல கூ 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 நின்று இருக்க வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் ஒரு பெருமை கிடையாது, யாரும் மேடை போட்டு மாலை எல்லாம் போட மாட்டாங்க. நம்முடைய ராதாராணியோட உலகத்துல யாரையுமே ஒப்பிட முடியாது, அவ்வளவு அழகாக பாடுபவள். எட்டாவது குணம் ரம்யவாக், வசீகரமான பேச்சு திறன் கொண்டவள், அழகா பேசுவா. ஒன்பதாவது குணம் நார்ம பண்டிதா, நகைச்சுவையாக பேசுபவள், நகைச்சுவையா கிருஷ்ணரோட பேசிக் கொண்டிருப்பவள், சிறந்தவள். இந்த விருந்தாவனத்துக்கு கார்த்திகை மாசத்துல ஒரு மாதம் பக்தர்கள்லாம் நடந்து போவாங்க, கால்நடையா நடந்து நடந்து அந்த விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய லீலைகளை கேட்பாங்க. அப்படிலாம் கேட்கும் போது நிறைய லீலைகளை பக்தர்கள் சொல்லுவாங்க. இது வரைக்கும் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்த விருந்தாவன கார்த்திகை யாத்திரை கனவாகவே இருக்கிறது. இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. ஒரு மாசம் வந்து அங்க பக்தர்கள் கால்நடையாகவே போகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. உடலும் ஒத்துழைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. நிறைய பக்தர்கள் அதை செய்யறாங்க. அங்க வந்து இந்த நுணுக்கமான லீலைகள்லாம் சொல்லுவாங்க. இங்க ராதாராணி பிறந்த இடம் ராவல், இங்க வளர்ந்த இடம் வர்சானா, இந்த இடத்துல இந்த லீலை நடந்தது, இந்த இடத்துல குசும் சரோவர், இது வந்து ராதா குண்டம், இருக்கிறதுல மிக உயர்ந்த இடம் ராதா குண்டம், ராதாராணி வந்து கிருஷ்ணர் எல்லா அந்த லீலையில வந்து கிருஷ்ணர் வந்து ராதா குண்டத்துல வந்து எல்லா நதிகளையும் புண்ணிய நதிகளையும் போடுவாங்க, கிருஷ்ணரும் ராதையும் அங்கு லீலை புரிந்த இடம் அப்படின்ட்டு நிறைய இடங்கள் வரும். அதனால நமக்கெல்லாம் எப்ப கிடைக்குமோ அந்த பாக்கியம் தெரியவில்லை, கேட்டு தெரிந்து கொள்வோம். நகைச்சுவையா பேசுவாளாம், அதெல்லாம் அந்த நகைச்சுவை அவங்க பேசுறதெல்லாம் அந்த கார்த்திகை மாச யாத்திரையில அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ராதை இதை பேசினாங்க அதை பேசினாங்க அப்படின்ட்டு. அடுத்து பத்தாவது குணம் வினிதா, வினிதான பணிவும் அடக்கமும் கொண்டவள் பாருங்க, இந்த உலகத்துக்கே ராணி, இந்த அகில உலக எல்லா சக்திகளினுடைய மூலம் அவள். ஆனா அவ எப்படி இருக்கிறா பாருங்க, இது மாதிரி ஜீவராசி சாதாரண ஜீவராசிகள்ல இதுல ஒரு குணம் இருந்தா போதுங்க,
கர்வத்தின் உச்சிக்கு போயிடுவாங்க. இந்த அழகா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்களேன், வெள்ளை தோல் போட்டுக்கின்னு அழகா இருக்கிறாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து நாங்க ரொம்ப அழகு அப்படின்ற ஒரு கர்வம் வந்துருது, தானாகவே வருது. நிறைய நிறைய பேர்கிட்ட நான் பார்த்திருக்கேன் அதை. ஆனா ராதாராணி நற்குணங்களின் மூலம், அவள் எப்படி இருக்கா, பணிவும் அடக்கமும் கொண்டவள், பணிவும் அடக்கமும் கொண்டவள். வினிதா, வினதா அப்படின்னாலே பணிவு. அடுத்து கருணா பூர்ணா, அந்த தாயாருக்கு இருக்கிற மிக 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 முக்கியமான குணம். கிருஷ்ணரா, கிருஷ்ணர் கொஞ்சம் இது கட்டுமையா இருப்பார், தாயார் அப்படி இல்லை. முழு கருணை உள்ளம் கொண்டவள், முழு கருணை உள்ளம் கொண்டவள். சுலபமா நம்ம எல்லாம் ஏமாத்திடலாம். அதனாலதான் தரிசனம் பண்ணும்போது கூட, இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்துல தரிசனம் பண்ணும்போது முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு தான் பகவான் பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு பெருமாளும் தாயாரும் ஒன்னாதானே இருக்கிறாங்க, ராதாராணியும் கிருஷ்ணரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. நம்ம குரு பரம்பரையின் மூலம் வழிபட்டுட்டு பிறகு ராதாராணி கிட்ட போறோம். அது ராதாராணி தான் நம்ம எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றவர். நம்ம இது உலக வாழ்க்கையில கூட பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கு, ஒரு மகனுக்கு ஏதாவது வேணும்னா முதல்ல வருவான், அப்பா கிட்ட போக மாட்டான், அப்பா திட்டுவான், டே போடா அப்படி. அவன் நைஸா அம்மா கிட்ட வருவான், அம்மா அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு. அப்ப அம்மா தான் அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவான், குழந்தை கேக்குதுங்க பாவங்க கொடுத்துருங்க அப்படி. அப்ப இந்த இதே மாதிரிதான், இது வந்து நம்ம உதாரணம். நமக்கெல்லாம் அங்க கோலோக்கு பிருந்தாவனத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமா, தெரியாது. அதனால இந்த மாதிரி உதாரணங்களை சொல்றோம் நாம. இப்ப ராதாராணி கருணை வாய்ந்தவள். அப்ப ஒரு முறை கிருஷ்ணரும் ராதாராணியும் பேசிக்கிறாங்க, சரி எப்படி பாவங்கள், அந்த உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாம் எப்படி குறைப்பது, எப்படி அவர்களை அந்த பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்து நம்ம கிட்ட சேர்த்துக்கிறது. இது ரெண்டு தானே அந்த தாய் தந்தையனுடைய உண்மையான நோக்கம். நம்ம எல்லாம் அந்த பௌதிக உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சிக்கி தவித்து எந்த பக்தி பாதையில ஒரு படி எடுத்து மேல வச்சா 10 படி கீழே விழறோம்ல. ஆனா நம்ம எல்லாம் உய்விப்பதற்கு வழி அவங்க யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. அப்ப அதுல ராதாராணி ரொம்ப அதிகமாகவே கருணை வைக்கிறார், பக்தர்கள் மேல ரொம்ப அதிகமா கருணை வைப்பவள். அதனால அவ சொல்றா கிருஷ்ணர்கிட்ட, என்னதான் பண்றது இவங்களுடைய பாவத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு. அப்ப அவங்க வந்து ஒரு முறை சரணம்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், மன்னிச்சிருக்கும். அப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு முறை சரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே போதும், அவர்களை மன்னித்து அவர்களுக்கு பக்திக்கான வழிமுறைகளை நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்ப கருணையினுடைய வடிவு ராதாராணி. அதனாலதான் ராதாராணியினுடைய மனபாவத்தை எடுத்த சைத்தன்ய மகாபிரபு சுலகமா கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாருல, சரணடை அப்படின்றார். சர்வ தர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவம் சர்வ பாப்பேப்பிய மோக்ஷை ஷியாமி மாச்சுச்சக, சரணடை சரணடைன்னு மிரட்டுறாரு சைத்தன்ய மகாபிரபு. அதை சொல்லல, ஏன்னா ராதாராணியை வந்துட்டார்ல, பக்த ரூபமா வந்துட்டார், நான் கிருஷ்ணரையே கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க இலவசமா. நித்யானந்தர் சொல்றாருல, இலவசமா கொடுக்குறேன் இது கடை, இந்த கடையில இலவசமா கிருஷ்ண நாமத்தை சொல்றேன் கொடுக்குறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால ராதாராணியினுடைய மனநிலையில பகவான் வந்ததுனால கருணையை அள்ளி கொடுத்தார். நமோ மகா வதன்யாய, கருணையினுடைய களஞ்சியமாக வந்தார். அதனால கருணை அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயார் தான் முதலிடம், அப்புறம்தான் தந்தைக்கு. அடுத்து 12வது குணம் விதாப்தா, தந்திர சுபாவம் கொண்டவள், தந்திரமா பேசுவாள், கிருஷ்ணரை தந்திரமாக சந்திப்பதில். இப்படி எல்லாம் ஏமாத்திட்டு, மாமியாரை ஏமாத்திட்டு, குடும்பத்தை ஏமாற்றி விட்டு தந்திரமாக அவள் செயல்படுவாள், அது விதாப்தா. 13வது குணம் பார்த்தவ அன்வீதா, தன் கடமைகளை செய்வதில் சாமர்த்தியம் கொண்டவள். இதெல்லாம் பெண்கள்லாம் வளர்த்துக்கணும், நம்முடைய கடமைகளை நம்ம சாமர்த்தியமாக செய்ய வேண்டும். அவ சாமர்த்தியமா செஞ்சிருவா, எல்லா வேலைகளையும் மிக நேர்த்தியாக செய்யக்கூடியவள். 14வது குணம் லஜ்ஜ சுலோ, கூச்ச சுபாவம் உடையவள். பெண்களுக்கு இப்பெல்லாம் இல்லையா அதெல்லாம், கூச்ச சுபாவம் கொண்டவள், வெட்கப்படுபவள், வெட்கப்படுபவள், கூச்ச சுபாவம் கொண்டவள்.
சுமரியாதா, மரியாதை கொண்டவன், ரொம்ப மரியாதையோட நடப்பவன், தைரிய சலனமற்றவன். மனம் எப்படி இருக்கும், ஜீவராசிகளுடைய மனம் எல்லாம் எப்படி இருக்கு, நம்முடைய மனம் எல்லாம் எப்போதான் சஞ்சலமா இருக்கு, இதுவா அதுவா அதுவா இதுவா, இந்த தொல்லை அந்த தொல்லை, அது இல்ல இது இல்ல. தாயார் பாருங்க, சலனமற்று இருப்பவள். அடுத்து கம்பீரிய சாலினி, கம்பீரமான மனமுடையவள், சுவிலாச விளையாட்டு சுபாவம் கொண்டவள், மகாபாவ. இந்த மகாபாவன்றது வந்து ராதாராணிக்கு மட்டும்தான், பாவ உணர்ச்சி, உயர்ந்த ஆன்மீக ஆனந்தத்தை உடையவள் மகாபாவ. பாவ பாவ வரைக்கும் மனிதர்களுக்கு அனுமதி உண்டு. நம்ம சொல்றோம்ல பக்தியினுடைய படிகள்ல, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜனக்கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, பாவா, மகாபாவ. மகாபாவம் ராதாராணிக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது உலகத்துல. பாவா அப்படின்றது கிருஷ்ணருக்காக உணர்ச்சிகள் தோன்றக்கூடிய உண்மையான நிலை, பொயில் அல்ல. சில பேர் நான் கிருஷ்ணர் நினைச்சா அழறேன், கிருஷ்ணர் நினைச்சா புல்லரிக்குது, கிருஷ்ணர் நினைச்சா மயக்கம் வருது, நான் மறுநாள் போய் நான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். சில பேர் அப்படி கோலியா கிருஷ்ண பக்தியை வந்து சொல்லுவாங்கல்ல, அது கிடையாது, உண்மையான பாவம், உண்மையான பாவநிலை. அடுத்து 20வது குணம் பரம உற்கர்ஷ தர்ஷினி கோகுல பிரேமா. இந்த கோகுலத்துல தலை சிறந்தவள், இவளுக்கு மேல யாருமே இல்லை, அவதான் சிறந்தவள். அடுத்து 21வது குணம் ஜெகத் ஸ்ரீ நியாசா, அடக்கமான பக்தர்களில் மிகவும் புகழ் வாய்ந்தவள். பாருங்க, ஏன்னா பக்தர்கள்ல டாப் மோஸ்ட் ராதாராணி தான், அவங்கள மிஞ்சி யாரும் இல்லை. ஸ்ரீமதி ராதாராணி தான் முதல் பக்தை, அதுலயும் அடக்கமான பக்தர்கள்ல எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறாங்க. நம்ம தக்ஷன் கூட பக்தன் தான், தக்ஷன் கூட பக்தன் தான், ஆனா அந்த தக்ஷன் அடக்கமற்றவர், அகங்காரம் பிடித்தவர். அதனால அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க, அடக்கமான பக்தர்களில் மிகவும் புகழ் வாய்ந்தவர். அடுத்து 22வது குணம் குரு ஸ்னேகா, அவ தாயார் கூட குரு உண்டான், அவளே குரு மாத்தார், பகவான் தான் குரு, அவருக்கு குரு உண்டா, குரு இல்லை, ஆனால் பெரியவர்களிடம் பிரியம் கொண்டவள். இந்த உலகத்துல அவதாரமா எடுத்து வரும்போது துர்வாச முனிவர் போன்ற முனிவர்களிடமிடம் பணிவாக அடக்கமாக பெரியவர்களிடம் மிகவும் பிரியம் கொண்டவளாக இருக்கிறாள். அதனால அவளுக்கு குரு ஸ்னேகம் என்ற குணம் உடையவள். அடுத்து சகி பிரணமித்த வாச, கோபியர்களின் அன்பிற்கு கட்டுப்பட்டவள், அவளுக்கு நிறைய சகிகள் தோழியர்களாக இருக்கிறாங்க. அல்ல, 8 சகிகள் மிக முக்கியமானவர்கள், அதுலயும் முக்கியமானவங்க லலிதா விசாகா, ரங்கதேவி, சுதேவி, சம்பகலதா, துங்க வித்யா, சித்ரா அப்படின்ட்டு பாக்குறோம் இல்லையா, இத்தனை சகிகள், 8 சகிகள். இந்த 8 சகிகள் அங்க நமக்கு மாயாப்பூர்ல இருக்கிறாங்க, அதுல வந்து முக்கியமானவங்க லலிதா விசாகா. ஆனா அவர்கள்கிட்ட இவங்க பிரேமையா நடந்துப்பாங்க, அவர்களுடைய அன்புக்கு இவ கட்டுப்பட்டவள். இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும், ராதாராணி ஏன் டாப் மோஸ்ட்ன்னா, கிருஷ்ணர் எப்பவாது எந்த வேற ஏதாவது ஒரு கோபிய கிருஷ்ணர் நினைப்பார், அது ராதாராணிக்கு தெரியும். ஓ, இப்ப கிருஷ்ணர் வேற கோபியை நினைக்கிறாரு, அதனால அந்த கோபி கிட்ட போய் இவங்க கெஞ்சி அழுவாங்களாம், பிளீஸ் நீ இன்னைக்கு நீ போ கிருஷ்ணர்கிட்ட, ஏன்னா அவர் இன்னும் விரும்புறாரு, உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறார். இதுதான் பக்தியினுடைய உச்சகட்ட நிலை. ஏன்னா பகவானுக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்ம செய்யணும், நான் தான் முன்னாடி ஓடி ஓடி போய் நிக்கிறோம் பாருங்க, நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா பகவானுக்கு இன்னைக்கு வேற ஒரு பக்தர் மூலியமாக அவர் சேவை வாங்கிக்கணும்னு நினைச்சா அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், அது இல்லையா நம்ம கிட்ட. நான் நிறைய பக்தர்களை பார்த்திருக்கேன், அவங்க அந்த குக்கிங் கிச்சன்ல நம்மளெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க, அசிஸ்டண்டா கூட வச்சுக்காத பக்தர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், ஆனா விதி விளையாடிடும். பகவான் அப்படி இல்லை, ஆமாமா கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுமா, நான் வேற பக்தர் கொண்டு வேலை வாங்கிக்கிறேன்னு செய்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன், ஆச்சரியமா இருக்கும். ஆனா சில பேர் சில சேவையில யாரையும் உள்ளுமே விட மாட்டாங்க, பகிர்ந்து கொடுக்கணும், பாவம் மற்றவர்களுக்கும் ஆசை இருக்குமே அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் யாருக்குமே வர்றது கிடையாது.
அதுல நான் சமீபத்துல ஒருத்தவங்க வந்து இந்த துளசி ஆரத்தி பண்றதுல ஒரு மாதாஜி அவங்க யாரையுமே விடுறது இல்லையா. ஆனா பாருங்க அங்கேயும் வந்து பகவான் விளையாடுவார். அப்படி நம்ம கர்வம் எல்லாம் கொள்ள முடியாது. ஏதோ ஒரு தகராறுல ஏதோ ஒரு தவறு அவர்கள் செய்து விட்டார்கள். அதனால மேல் அதிகாரிகள்லாம் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. போமா அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்தர்களை கொண்டு அந்த பூஜையை பண்ண வச்சாங்க. பாவமா இருந்தது எனக்கே, ஏன்னா இந்த மாதாஜியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க இல்ல அப்படின்னும் போது நமக்கே ஒரு பாவமா இருக்கும். அதே போலதான் அந்த ஆர்த்தி தட்டு எடுத்துன்னு வர்றவங்க ரெண்டே பேர் தான் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரெண்டு பேர் தவிர வேற யாராவது தப்பிதமா கூட போயிட முடியாது. அங்க அவங்க வரல, அன்னைக்கு தாமதம் ஆயிடுச்சு. ஒரு நாள் வந்து தாமதம் ஆயிடுச்சு. அங்க வேற பக்தர்கள் கிடையாது. மாயாப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா பில்கிரிமேஜ் தான் நிறைய இருப்பாங்க. பக்தர்கள்லாம் அவங்கவுங்களுக்குரிய சேவையில இருப்பாங்க. அந்த சில நேரத்துல எங்கேயாவது இருப்பாங்க. கோயில் பெருசு இல்ல. தெரியாதனமாக என்னிடம் அந்த தட்டை குடுத்துட்டாங்க. பக்தரை நிக்கிறீங்களேன்னு அங்க மாதாஜி வாங்கிக்கோங்க காட்டுங்கன்ட்டு. அப்படி காட்ட போகும்போது அந்த குரிய மாதாஜி வந்து அப்படி நிக்கிறாங்க. நான் கூப்பிட்டேன், உங்க சேவை நீங்க செய்யுங்க. அது போல ராதாராணி அப்படிலாம் இல்ல பாருங்க. வேற ஒரு பக்தர் மூலியமா கிருஷ்ணர் அந்த சேவையை வாங்கணும்னு நினைச்சாருன்னா அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். இந்த குரு சேவையில கூட அப்படிதான். நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் நிறைய பக்தர்களை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் குரு மகாராஜருக்கு எப்படி எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன். ஆனா இந்த சொல்லி கொடுத்து மேல ஏறின பக்தர்கள்லாம் நானே போனேன்னா கூட எட்டி வச்சிருவான். பாங்க பாங்க அப்படின்ட்டு நானே செய்யணும் நானே செய்யணும். அது மாதிரி ஒரு பக்தர் நானே செய்யணும் நானே செய்யணும்னு நாங்க பாருங்க குரு மகாராஜர் அங்கே போய் உக்காண்டார். அடுத்த முறை நாங்க போனா கதறி அழுகுறாங்க. ஏன்னா தினமும் என்னால சமைக்க முடியாது. பாருங்க நீங்க அதுதான் விரும்புனீங்க. நான் தான் முன்னாடி முன்னாடி போய் நின்னீங்க. அப்புறம் உங்களால செய்ய முடியல. அப்புறம் நான் வேற ஏதோ வேலைக்காக போனப்போ இல்ல நீங்க செய்யணும்னா மற்ற வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு குரு மகாராஜருக்கு சமையல் செய்தேன். வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா செய்யணும். ஆனா வாய்ப்புகளை பகிர்ந்தும் அளிக்க வேண்டும். மற்ற பக்தர்களுக்கும் அது போகணும்னு நம்ம நினைக்கணும். அதைத்தான் கிருஷ்ணர் விரும்புறாரு. எல்லாரையும் கொண்டு வரணும். இப்ப நீ மட்டும் தனியா வந்து நிக்கிறியா அப்படின்னு வருவாரு. நாம மட்டும் தனியா வைகுண்டத்துக்கு போக முடியுமா, ஆன்மீக உலகத்துக்கு போக முடியுமா? அனைவரையும் அழித்து கொண்டு செல்ல வேண்டும். அப்ப ராஜாராணி எப்பவுமே அந்த கோபியர்கள்னால அன்பாக அன்பாக இருப்பா. எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னு நினைப்பா. அதுக்குதான் இப்ப பாருங்க இந்த ராதாராணி சந்திராவளின்னு ரெண்டு கோபிகள் முக்கியமான கோபிகள். அந்த சந்திராவளியை பத்தி நம்ம சம்பிரதாயத்துல நிறைய பேச மாட்டோம். ஏன்னா இந்த ராதாராணி நான் சேவை செய்கிறேன் நான் ஓடி வருகிறேன் கிருஷ்ணருக்குன்ற மூட்ல உள்ளவங்க. நம்ம சம்பிரதாயமே அப்படிதான். நாம தான் கிருஷ்ணர்கிட்ட போனோம். கிருஷ்ணரே நீ வா இங்க நீ வா ஓடி வா ஓடி வா எல்லாம் பாடுறது இல்லை. நம்ம சுவாகத்தம் கிருஷ்ணா அப்படிலாம் பாடுறது இல்ல. கிருஷ்ணா நீ வா அப்படின்னு நம்ம கூப்பிடுறது இல்ல. கிருஷ்ணா நான் வரேன்னு சொல்லணும். கிருஷ்ணரை நாம கூப்பிடுறது கிடையாது. இப்ப மீராபாய் எல்லாம் அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்துல மீராவின் பாடல்கள் எல்லாம் பாடுறது கிடையாது. ஏன்னா அந்த அம்மா வந்து கிருஷ்ணரை அழைக்கிறாங்க. அது ஒரு சுப அது ஒரு பாவ நிலை. ஆனா நம்ம பாவ நாம ராஜாராணியை பின்பற்றுபவர்கள் சந்திராவளியை பின்பற்றுறோம். கிருஷ்ணா நீ வா அப்படின்றாங்க. அது ஒரு பாவ நிலை. ஆனா அந்த அந்த பாவ நிலை நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது. நாம வந்து கிருஷ்ணா நான் உனக்கு அடிமை நான் வர அப்படிதான் இருக்கணும். அப்படி அது அந்த மனநிலை ராதாராணி கொண்டவள். ராதாராணிக்கு வந்து எப்பாவது அதை சொன்ன இல்லையா, கோபிகளை கிருஷ்ணர் விரும்பினா அந்த கோபி போகட்டும்னு விட்டு கொடுப்பாளாம். தியாகி ராதாராணி வந்து இருக்கிறதுல தலைவியா இருக்கிறதுக்கு காரணம் அன்புல. அவங்கள மிஞ்ச முடியாது யாராலையுமே. யாராலையும் மிஞ்ச முடியாது. இவளுடைய அன்பு மிக பெரியது அப்படின்ட்டு நிறைய பக்தர்களுக்கு தெரியாது. புத்தவருக்கும் தெரியாது. கோபிகள் தான் உயர்ந்தவர்கள். கோபிகளுடைய பக்தி தான் உயர்ந்த பக்தின்னு உத்தவருக்கே தெரியாது. இப்போ உத்தவர் வந்து ஒரு ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர். அப்ப கிருஷ்ணர் அவருக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சார். அவர் கொஞ்சம் கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார் கொஞ்சம். அதனால உத்தவரை வந்து விருந்தாவனத்துக்கு அமிச்சார். தூது மாதிரி போய் பார்த்துட்டு வா என் பக்தர்கள் எல்லாம்ட்டு ஒரு லெட்டர் வேற எழுதி கொடுத்து அமிச்சார். அங்க உத்தவர் விருந்தாவனத்துக்கு வந்து கோபிகள் எல்லாம் பார்த்த பிறகு தெரியுது தான் ஒரு தூசு கூட இல்லைன்னு. கிருஷ்ண பக்தியில் தான் ஒரு தூசு கூட இல்லை அப்படின்றத அங்க வந்து கோபிகளை பார்த்த பிறகுதான் தெரியுது. அதே மாதிரி ஒரு சோதனைய
நாரத முனிவருக்கும் கொடுப்பார் கிருஷ்ணர். பக்தர்கள்ல உயர்ந்த பக்தர்கள் யார் அப்படின்னு அப்ப சொல்வாரு, எனக்கு தலைவலின்னு எனக்கு தலைவலிக்குது, இந்த தலைவலியை நீக்குவதற்கு பக்தர்களுடைய திருவடி மண் வேணும், பக்தர்களுடைய காலடி மண் எடுத்து வந்து என் நெத்தியில பூசினா தலைவலி போயிடும். போய் நீ இல்ல நீ பக்தன் இல்ல நீ குடும் கால் மண்ணு குடும்பம், நம்முடைய கால் மண் எடுத்து கிருஷ்ணர் நெத்தியில வச்சோம்னா எங்க போவோம், நரகத்துக்கு போவோம். ஐயோ நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் வேணா பக்தர்கள் எல்லாம் கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பக்தர்களை கேட்கிறாரு, என்ன விளையாடுறீங்களா இது செய்ய முடியாதே அப்படின்னு பயப்படுறாங்க. கோபிகள் கிட்ட போனோன்னு உடனடியாக எங்களுடைய கால் மண்ணுனால கிருஷ்ணருக்கு தலைவலி போதுன்னா முதல்ல சொரண்டி சொரண்டி கொடுப்போன்ட்டு அவர்கள் கால் மண்ணு எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாம் பயம் இல்லையான்னா கிருஷ்ணர் சுகமாக இருப்பாரு அதனால எங்களுக்கு பயம் கிடையாது. அப்ப ராதாராணியும் அதுல முதல்ல நிற்பாங்க, கழட்டி கழட்டி கொடுப்பாங்க அந்த மண்ணு. அப்ப பக்தின்றது என்னது, அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யன அனுகூல்யன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருத்தமா, கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குதோ அதான் எனக்கு. அது நீங்க நைவேத்தியம் பண்ற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு சேவை செய்யற விஷயத்த வரைக்கும் குரு பரம்பரையில சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நம்ம செய்யணும். ஓ எனக்கு ராதா கிருஷ்ணான்னு சொல்றது பிடிக்குது அதனால ராதா கிருஷ்ணர்னு சொல்லிக்கிறேன், ராதே ராதேன்னு சொல்றது பிடிக்குது அதனால ராதே ராதேன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்யறேன் அப்படி கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை செய்யணும், அதுதான் கிருஷ்ணருக்கு பிடிச்சதா ஆச்சாரியர்கள் உணர்ந்து நமக்கு வழி காட்டுறாங்க அதுதான் நம்ம செய்யணும். எனக்கு பிடிச்சது எதுவோ அதை செய்யறது பக்தி கிடையாது. அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம், ஆனா கிருஷ்ணர் நம்ம கிட்ட எல்லாம் வந்து சொல்லல இந்த மாதிரி காலடி மண்ணு கொடுங்கன்னெல்லாம் சொல்லல, அதனால அதெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. குரு பரம்பரையில சொல்லியிருக்கிறார் இது இது எனக்கு பிடிக்கும், இப்படி இப்படி ஒரு பக்தர் நடந்துக்கணும், இதை இதை இப்படி இப்படி செய்யணும்ன்றது குரு பரம்பரையில நமக்கு சொல்லப்பட்டு அதை நம்ம செய்யறோம். அதனாலதான் பிரபுபாதர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அப்ப பக்தி என்பது கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அதை செய்வது பக்தி, அததான் ராதாராணியே செஞ்சாங்க, அவருக்கு எது பிடிக்குமோ அதைதான் செஞ்சாங்க, அதனாலதான் அவங்க மேன்மையான பக்தர். அடுத்து கிருஷ்ண பிரிய ஆவலி முக்கியா கோபியர்களின் தலைவி, கோபியர்கள் எத்தனை பக்தி பண்றாங்க அந்த கோபியர்கள்ல முக்கியமானவள் ராதாராணி. அப்புறம் ஆசிரவ கேசவா கிருஷ்ணரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள், என்னதான் மற்ற பக்தர்கள் இருந்தாலும் ராதாராணி முன்னிலையில் எல்லாருமே தூசாகி விடுவார்கள். அதனால ராதேதான் வந்து மிக மிக முக்கியமான பக்தை. நமக்கு இன்னைக்கு ராதாஷ்டமின்றதுனால இந்த மாதிரி ராதாராணியை பற்றி சில லீலைகளை பற்றி பார்க்கிறோம். பொதுவாக ஆரம்ப கட்டத்துல இருக்கிற பக்தர்களாகிய நாம வந்து மிக அதிகமாக ராதா கிருஷ்ணருடைய அன்பை பற்றி பேசறதுக்கு தகுதி இல்லை, முக்கியமா எனக்கு தகுதி இல்லை, தகுதி என்னைக்காவது வரும் அப்படின்ற நம்பிக்கையில நாம வந்து இன்னைக்கு ராதாராணியை பிரார்த்தனை செய்வோம். அவளுடைய திருவடி தரிசனம் இன்னைக்கு கிடைக்கும், நம்ம எல்லாம் கோயில்ல இல்லைன்னா ஆன்லைன்ல பாத்துக்க வேண்டியதுதான். நான் இல்லைன்னா மாயாப்பூரில் இருந்திருந்தேன் என்றால் பார்த்திருப்பேன், தாயாருடைய கருணையை பெற்றிருப்பேன், இப்பவும் அவளுடைய கருணை எப்போதும் இருக்கும் நமக்கு, இங்க இருந்து ஆன்லைன்ல நம்ம பாத்துக்கலாம். இன்றைய ஒரு நாள் வந்து திருவடியை தரிசனம் செய்யலாம்னா அவளுடைய திருவடியை நாம் எப்போதும் தியானிப்போம், அவளுடைய கருணைக்காக நாம் யாசிப்போம், அவள் காட்டிய வழியில் நாம் பயணிப்போம். இல்லையா, அவ நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா இப்படி இப்படி பகவானுக்கு சேவை செய்யணும், இதெல்லாம் பகவானுக்கு பிரியமானது, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்வோம் அப்படின்ட்டு கர்வம் இல்லாமல் பணிவை வளர்த்து கொண்டு. சைத்தன்ய மாப்பிரபு பாடினாரே சிஷ்டாஷ்டகம், அதை நம் வாழ்க்கையில கொள்ளணும். அது வந்து ராதாராணியினுடைய முழுக்க முழுக்க மனநிலை. நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய ஒரு பாவம் என்னன்னா பிரிவு துயரில் அன்பு, யுகாயுதம் நிமிசேன சக்ஷுஷா பிரவிஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேனமே, இந்த பிரிவுல பக்தி அதிகமாவது. ராதாராணியும் கிருஷ்ணர் பிரிஞ்சுறாங்க இல்லையா, அந்த பிரிவுல ஆனா அந்த அன்பு அந்த பக்தி மிக மிக அதிகமாகிறது. அதனால பிரிவு துயரில் பக்தி என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய மேன்மை. அழுது அழுதுதான் கிருஷ்ணரை பெறுகிறோம், அது அழற சம்பிரதாயம் நம்ம, அழுகிய வரலங்க எங்களுக்கு எல்லாம்,
உண்மையான அன்பு இல்ல, பக்தி இல்லாதனால நமக்கு எல்லாம் அழுகியே வரல. அழுக வரலையேன்னு சொல்லிட்டு அழணும் பக்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க லெக்சர்ல. நம்ம அழுகியே வரலையேன்னு சொல்லிட்டு அழணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி கடினமான இதயத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அதனால எவ்வளோ ஜபம் பண்ணாலும் அந்த இதயம் வந்து உருகவில்லை, நாம ருச்சி இன்னும் வரவில்லை. அதனால தாயாரை இன்று நாம் பிரார்த்தனை செய்வோம். உன்னுடைய பக்தி எவ்வளவு பெரிய பக்தி, அதுல ஒரு துளியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் தாயே. பணிவோடு நாங்கள் இருக்க வேண்டும். திருநாதப்பி சுனிச்சேன தரோரப்பி சகிஷ்ணுனா அமானினமானதேன கீர்த்தினிய சதாஹரி. யார் எப்போதும் பகவானை போற்றக்கூடியவர்கள், யார் எப்போதும் நம்ம கீர்த்தினிய சதாஹரி நாம ஜபம் இடைவிடாமல் செய்யக்கூடிய தகுதி யாருக்கு கிடைக்கும்னா, தன்னை புல்லை விட தாழ்மையாகும், மரத்தை விட பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடம் தான் நமக்கு சம்பிரதாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராதாராணி தாயாரும் அடக்கத்தின் சின்னமாக இருந்தாள், கர்வமற்று இருந்தாள். எவ்வளவு அழகு, ஆனா கர்வம் இல்லை. ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த உலகத்துல இதுக்கெல்லாம் வித்தியாசமான விஷயங்களை நம்ம பாக்குறதுனால ஆச்சரியமா இருக்கு, அதிசயமாக இருக்கிறது. அது தேவி, அவள் தேவி, இந்த உலகத்தின் தாயார். அவளை போற்றுவோம். அந்த போற்றுறதுனால நமக்கு நல்ல குணங்கள் வரும். அவளை பற்றி நினைப்பதுனால நாம தூய்மை அடைவோம். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா, இதெல்லாம் வருஷ வருஷம் அதேதான் நம்ம கேட்கிறோம். ராதாயாரு கிருஷ்ணருடைய சக்தி, ஹரேனா என்ன கிருஷ்ண ராதாராணி, இதெல்லாம் வருஷ வருஷம் கேட்கிறோம், எப்போதும் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்னா, நாம் தூய்மை அடைவோம். வேற ஏதாவது கேட்டோம்னா என்ன பண்ணுவோம், வேற உலகாய கதைகள், உலகத்துல ஒரு உலகத்துல இருக்கிற சினிமா நடிகர்கள், இந்த விளையாட்டு வீரர்கள், அவர்களுடைய லீலைகள்லாம் கேட்கறதுனால என்ன ஆகும், அவர்களை மாதிரி நாமளும் பௌதிகவாதிகளாகவே இருப்போம், அவர்களை மாதிரி நரகத்துக்கு போவோம். நான் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய உன்னத குணங்களை கேட்பதுனால எதனா ஒரு ஜென்மத்துல அவளை சென்று அடைவோம். அங்க நமக்கு கோபிகளுக்கு 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 ஒரு சின்ன கடைசியில ஒரு வேலை இருந்ததுன்னா நமக்கு கொடுப்பாங்க. தாசானு 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 தாஸ். ஏன்னா ஆன்மீக உலகத்துல கீழே இருக்கிற தாச நிலைக்கு தான் எல்லாருமே விரும்புறாங்க. யாரும் முன்னாடி போய் நிக்கவே மாட்டாங்க, நிக்கவே மாட்டாங்க. மிக உயர்ந்த பக்தர்கள் கூட அங்க வந்து குரு பரம்பரையில கீழ் நிலையில் இருப்பவர் இருப்பதற்குத்தான் விரும்புகிறார்கள். ஏன்னா அது நம்முடைய சம்பிரதாயத்துல நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம். அதனால இன்னைக்கு மங்களகரமான இந்த நாள்ல ஸ்ரீமதி ராதாராணியை நாம் போற்றுவோம், புகழ்வோம், அவளை நினைப்போம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்ல, நீங்க ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டா சொல்லலாம். நிறைய விஷயங்கள், இது கடல் போன்ற விஷயம். ராதாராணி என்னுடைய பெருமைகள் கடலான விஷயம். நம்ம இன்னைக்கு ஒரு துளியை ரசித்தோம். பக்தர்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்பினீங்கன்னா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. இந்த யுகம் முடிஞ்சு புது யுகம் தோண்டக்குள்ள ராதாராணி பங்களிப்பு என்னவா இருந்தது பிரளய காலத்துல? எனக்கு தெரியல பிரபு, அதெல்லாம் அந்த இதுல எல்லாம் சொல்லப்படல. பிரபுபாதர் சொன்னதுதான் நான் கேட்டு சொன்னேன். அவங்க பிரளய காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரியல, யாராவது மூத்த பக்தர்களை கேட்டு சொல்றேன். ராதாராணி பொதுவா எப்போதும் கிருஷ்ணரோட தான் இருப்பாங்க. கிருஷ்ணர் ராதாராணியும் தனித்து இருக்கிறது இல்ல. அந்த உலக செயல்கள் அது மாதிரி பிரளயம் படைக்கிறது அழிக்கிறது எல்லாம் கிருஷ்ணர் தான் விஷ்ணு ரூபத்துல செய்யறாரு. கிருஷ்ணர் வரவே மாட்டாரு இதுக்கெல்லாம். அதனால ராதாராணி இவங்க எல்லாம் பக்தியிலதான் இருப்பாங்களே தவிர, படைக்கிறது அழிக்கிறது காக்குறது அதெல்லாம் விஷ்ணு. அவங்க விரிவாக்கம் தான். தாயார் வந்து அப்ப லக்ஷ்மியா வருவாங்க, ஆனா அவங்க வந்து எதுலயும் இன்வால்வ் எல்லாம் ஆவறதில்ல, அன்புலதான் இருப்பாங்க. இதுல இந்த படைக்கிறது காக்குறது இல்ல, எனக்கு தெரிந்ததுல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த பிரபாத லீலாமிரத்துல சொல்லப்படுறது மாதாஜி, அந்த யுகுகாணி அந்த வேண்டத்துலயும் அந்த ரெட்டியார்கிட்ட அவருக்கு இருக்கிற பிரபாதா, நீங்க எனக்கு 10வது காண்டத்தை பற்றி நீங்க சொல்ல வேணும்னு சொல்லி அப்ப பிரபு சொல்றாரு, அது சொல்ல இல்லாதன்னு ரெண்டு மூணு தினம் அது இல்லை இல்லைன்னு கடைசியா சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிறது இருக்குது எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு.
அது நல்லா இருந்தது மாதாஜி. கரெக்ட். ஏன்னா நம்ம எடுத்த உடனே இப்ப அவர் அன்னைக்கு தான் வந்தார், வந்த உடனே எடுத்த உடனே 10வது காண்டம் ராசல் இல்லைன்றது வந்து பல இடங்கள்ல பிரபுபா திட்டுவார், ராஸ்கல் சொல்லுவார். ஏன்னா நம்ம வந்து முதல் காண்டம் ரெண்டாம் காண்டம் மூணாம் காண்டம் வந்து திருவடியை தரிசிக்கணும்னா திருமுகத்தை தரிசிக்கணும்னா திருவடியில இருந்து தானே ஆரம்பிக்கணும். தரிசனத்திலே நமக்கு சம்பிரதாயத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க, திருவடியில இருந்து ஆரம்பிக்கணும். டக்குன்னு எடுத்த உடனே முகத்தை பார்க்க கூடாது, கண்களை பார்க்க கூடாது. பகவானை தரிசிக்கும் போது திருவடியில இருந்து தான் ஆரம்பிக்கணும். அது போல பாகவதத்தை படிக்கும் போது முதல் காண்டத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த 10வது காண்டத்துல வந்து ரொம்ப அழகா இனிமையா கோபியர்கள் ராதராணி இந்த மாதிரி இனிமையா லீலைகளை சொல்லிட்டாங்கன்னு உடனே நம்ம வந்து உடனே அங்க போயிடுறது இல்லை, இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதங்க போகணும். அதை மட்டுமே பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இதா இருக்குன்ட்டு கேக்குறவங்களுக்கு இனிமையா இருக்குன்ட்டு அதை மட்டுமே பேசுவாங்க. நம்ம வந்து இந்த நான்கு விதிமுறைகள் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இது மாதிரி இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொன்னாலும் பிடிக்காது லெக்சர்ஸ். இது மாதிரி அதான் பாஸ்ட் டைம்ஸ் சொன்னா அந்த கதைகள்லாம் நிறைய பேருக்கு அதை சொல்றதுன்னா பிடிக்கும். நிறைய வகுப்புல பாருங்க அந்த என்டர்டைனிங் ஸ்பீக்கர்ஸ்க்கெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுவாங்க யூடியூப்ல. ஆனா இந்த மாதிரி இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றவங்க எல்லாம் பிரபலமா ஆவறது இல்லை. ஆனா நம்முடைய பக்திக்கு எது முக்கியம்னு பாத்தீங்கன்னா பிரபுபாதர் தெளிவா சொல்றாரு, நம்ம வந்து இப்ப வந்து விதி மார்க்கத்துலதான் போகணும். நம்ம இன்னும் முக்தி பெற்ற ஆத்மாக்களா ஆகவே இல்லையே. முக்தி பெற்ற ஆத்மா தான் பிரபுபாதர், ஆனா அவரே அதை பேசல பாருங்க. ஏன்னா அவர் பேசியிருந்தாருன்னா பின்னாடி வர்றதுங்கலாம் அதையே பேசியிருப்போம். அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார், அனாவசியமா அந்த பெரிய பெரிய லீலைகள்லாம் எடுக்க மாட்டார், எடுக்கவே மாட்டார். அங்க ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் சொல்லியிருப்பார். அப்ப என்னாச்சு, பிரபுபாதர் மறைந்த பிறகு உங்க பிரபு ஒருத்தர், நான் பேர் சொல்ல விரும்பல, உங்க பிரபுபாதர் ராதாகிருஷ்ணர் அன்பையே கொடுக்கல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணார். அப்படியே சொன்னார், உங்க பிரபுபாதர் ராதாகிருஷ்ணருடைய அந்தரங்க லீலை பத்தி எல்லாம் அவர் பேசல, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல, ஆனா நம்ம சம்பிரதாயத்தினுடைய இலக்கு அதுதான், அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கூட்டங்களை அவர் பக்கம் இழுத்தார். ஆனா அவரால் முழுமையாக வெற்றி அடைய முடியவில்லை. அது தவறு இல்லையா? பிரபுபாதர் ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் வந்து நமக்கு எது நன்மையோ அதை தான் செய்வாரு. இப்போ நம்ம குழந்தைகள் நம்ம எடுத்தோம், இப்ப பச்சை குழந்தைன்னா பால் தான் கொடுப்போம், தாய் பால் தான் கொடுக்க முடியும். அதுக்கு ரொட்டி சப்பாத்தி லட்டு பூந்தி ஜாங்கிரி எல்லாம் வைக்க முடியுமாங்க? யோசனை பண்ணி பாருங்க, பிறந்த குழந்தைக்கு அது இன்னும் பல்லே முளைக்கல, அதுக்கு இன்னும் பெருசாகல, அதெல்லாம் மென்று சாப்பிடும், ஜீரணமே பண்ணாதே. அதுதான் நமக்கு இந்த உதாரணம் ஒரு சிறந்த உதாரணம். நம்ம எல்லாம் ராதாகிருஷ்ணருடைய லீலைக்கு ஏன் போகக்கூடாதுன்னா இதான் காரணம். நம்மளால ஜீரணிக்கவே முடியாது குழந்தை மாதிரி, அப்புறம் அவ்வளவுதான் செத்த போயிடும். நன்றி மேடம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருக்கா? இல்ல சேவைகள் இருந்தால் கோயிலுக்கு நீங்க போகணும், வீட்லயே வந்து நைவேத்தியம் வந்து 12 மணி வரைக்கும் இன்னைக்கு விரதம். அதனால வீட்டுல வந்து நல்ல அழகா நல்ல பிரசாதம் எல்லாம் செஞ்சு ராதா கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்து நீங்கள் 12 மணிக்கு மேல நீங்கள் உபவாசத்தை முடிக்கலாம். இன்னைக்கு 6 நாள் உபவாசம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா வகுப்பு முடிச்சிடலாம். அனைவருக்கும் இனிய ராதாஷ்டமி வாழ்த்துக்கள். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஜபம் பண்ணுங்க, ராதாராணியை திருப்திப்படுத்த முயற்சி செய்யுங்கள். மான் சகல்ப தருபச கிருபா சிந்து பேவச்ச பதி தானம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.